அதாவது பெண்ணின் பேராற்றலில் குன்றன நிற்பவர் இன்றைய பெண்கள் தான் அடித்து சொல்வேன் என்று அணியின் முதல் பேச்சர் அந்த அணியின் முதல் பேச்சாளராக களம் காண இருப்பவர் நட்சத்திர பேச்சாளர் வானதி, சகோதரி வானதி. இவர் பொறியியல் பட்டத்தில் பட்டம் வென்று பொறியியலாளராக பணிபுரிந்து வருகிறார். பள்ளியிலிருந்தே தமிழ் மீதும் மேடை பேச்சிலும் ஆர்வம் கொண்டவர். இவருடைய ஆசை சற்று வித்தியாசமாக இருந்தது, படிக்கும் போதே சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது இன்பத் தமிழை என்றவரை பிறர் ரசிக்க சிந்திக்க பேச ஆசைப்படுபவராம். எத்தனை பேருக்கு எத்தனை இந்த ஆசை இருக்கு நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அழகு தமிழ் பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், கருத்தரங்க பேச்சாளர் என பன்முக திறமை கொண்ட வானதி அவர்களை அரங்கத்தில் அழைப்பதில் மகிழ்கின்றோம். வானதி, மேடை உங்கள் வசம். நன்றி அம்மா. ஒரு பெண் சேயாய் கருவிலிருந்து வருகிறாள், பின்பு அவளே தாயாய் அந்த கருவையும் சுமக்கிறாள். உதிரத்தை பாலாக்கி அவள் பெற்ற குழந்தையை வளர்க்கிறாள். பணிக்கு செல்கிறாள், வீட்டில் எல்லோருக்கும் பணிவிடை செய்கிறாள். கவலை வந்தால் காலில் மிதித்து செல்கிறாள், கருணை என்றால் அதை ரசித்து செய்கிறாள். தாயாய், சேயாய், சகோதரியாய், மனைவியாய் மட்டுமல்லாமல் கல்வியாளராய், தொழிலதிபராய், அரசியல் பிரமுகர்களாய், விளையாட்டு வீராங்கனைகளாய், விஞ்ஞானிகளாய் வலம் வருகிறாள். அவள் பெண் அல்ல, மா சக்தியின் மறு உருவம் என்று சொல்லி இங்கு இணைந்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் என்னும் பேராற்றலில் குன்றென நிற்பவர்கள் இன்றைய பெண்களே என்பது பற்றித்தான் நான் பேச போகிறேன். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி மிக அருமையாக பேசினார். ஔவையாரின் அந்த அரசவையில கம்பனுக்கும் ஔவையாருக்கும் நடந்த நிகழ்ச்சியை மிக தெளிவாக சொன்னான். அன்னைக்கு ஔவையார் கம்பனை எதிர்த்து சாதுரியமாக பேசினார்கள். அது போலதான் இன்றைய பெண்கள் அலுவலகத்தில் அவர்கள் செல்லும் இடத்தில் எல்லாம் எத்தனையோ அவள் மீது தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் அவளும் எத்தனையோ இடங்களில் சாதுரியமாக பேசி அவளை தற்காத்துக் கொள்கிறாள். ஒரு பெண் அல்ல, இரு பெண் அல்ல, ஒரு இடம் அல்ல, இரு இடம் அல்ல, பல இடங்களில் பல பெண்கள் இதைத்தான் இன்றைய காலத்தில் செய்து வருகிறார்கள். சாதாரண பெண்கள்ல இருந்து சாதனை பெண்கள் வரைக்கும், இலக்கிய பெண்கள்ல இருந்து இன்றைய கால பெண்கள் வரைக்கும் எல்லோருக்கும் ஆற்றல் இருக்கு. ஆனா யாருடைய ஆற்றல் பெரிதாக பேசப்படுகிறது? இலக்கிய பெண்களை நம்மளால பட்டியலிட்டு சொல்லிட முடியும், ஆனா இன்றைய காலத்து சாதனை பெண்களை உங்களால பட்டியலிட முடியுமா? வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி எண்ணிக்கொண்டே வருஷ கணக்குல போனாலும் வாய்ப்பில்ல ராஜா, சரியா எண்ணி சொல்ல முடியாது. அது என்ன உண்மை, அது என்ன குன்று, வானம், வானத்துக்கும் மேல, அதுக்கும் மேல, அதையும் தாண்டி இந்த காலத்து பெண்கள் உயர்ந்துட்டாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்கிற சர்வதேச விண்வெளி நிலையம் நம்ம பூமிக்கு வெளியே சுத்திட்டு இருக்கு. அதுலயும் இன்றைய காலத்து பெண்கள் வளம் வந்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. வீட்டை தாண்டி, சமூகத்தை தாண்டி, ஊரை தாண்டி, நாட்டை தாண்டி, இன்னைக்கு இந்த உலகத்தையே தாண்டி வளம் வரும் இன்றைய பெண்களின் ஆற்றல் பேராற்றலாக தோன்றவில்லையா? வானத்துக்கு மேல இருக்கிற பெண்களுடைய ஆற்றலை பார்த்துட்டு அந்த வானத்திலிருந்தே தேவதையா இறங்கி வந்த ஒரு பெண், தன் அன்பினால் அனைவரையும் அரவணைத்த ஒரு பெண், தொடக்கூட அச்சப்பட்ட தொழு நோயாளிகளை அரவணைத்து உடல் காயங்களுக்கு மட்டுமல்லாமல் மன காயங்களுக்கும் மருந்தாய் இருந்த ஒரு பெண், நீ உமிழ்ந்த எச்சில் எனக்கு போதும், என் ஏழைகளுக்கு ஏதாவது கொடு என்று கேட்ட ஒரு பெண், ஏழைகள் நிலவில் இருந்தால் அங்கு சென்றும் அவர்களுக்கு சேவை செய்ய தயார் என்று சொன்ன ஒரு பெண், அவர்தான் நம் அன்னை தெரேசா. கையில் வெறும் 5 ரூபாயும் மனதில் அளவில்லாத அன்பையும் சுமந்து வந்த அந்த ஆக்னஸை அன்னை தெரேசாவாய் மாற்றிய அந்த ஆற்றல் பேராற்றலாக தோன்றவில்லையா? அன்பால பல விஷயங்களை சாதிக்க முடியும், ஆனா சில விஷயங்களை போராடிதான் ஜெயிக்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி அகர்வால். லக்ஷ்மி அகர்வால் ஒரு இந்திய பெண். அவங்களுக்கு 15 வயது இருக்கும் போது 32 வயதான ஒரு ஆண் காதலை சொல்ல அதை மறுக்கிறாங்க லக்ஷ்மி அகர்வால். அந்த மறுப்பை தாங்க முடியாம அவன் எடுக்கிற ஆயுதம் தான் அமிலம், ஆசிட். ஏப்ரல் 2005 டெல்லி கான் மார்க்கெட்ல பட்ட பகல்ல லக்ஷ்மி அகர்வால் மேல ஆசிட ஊத்துறான். அப்ப அவங்களுக்கு வயசு வெறும் 15 தான். முகத்துல ஊத்துன ஆசிட் முகம், கழுத்து, கை, வயிறு வரைக்கும் போய் எல்லாமே எரிஞ்சிருச்சு. பிளாஸ்டிக்ல தீ பட்டா எப்படி உருகுமோ என் தோளும் அப்படி உருகுதுன்னு பதிவு பண்றாங்க. மருத்துவமனையில 20 பக்கெட் தண்ணிய ஊத்துன பிறகும் அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கும் போது அவருடைய சட்டை எரிஞ்சிடுச்சான். அப்ப அந்த அமிலம் எவ்வளவு வீரியமா இருக்கும் பாருங்க.
அடுத்தடுத்து அறுவை சிகிச்சை, தாங்கவே முடியாத வலி, சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அந்த எரிஞ்ச தீக்குள்ளே அவங்களும் சாம்பல் ஆகியிருக்கு. ஆனா ஃபீனிக்ஸ் பறவையா மீண்டு வந்தாங்க. தன்னை போலவே ஆசிட் வீச்சால பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் நீதி வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுத்து தன்னம்பிக்கையை ஊட்டிட்டு இருக்காங்க. ஒரு சர்வதேச அவையில அவங்க சொன்ன வரிகள் என்ன தெரியுமா? நீ என் முகத்தில் அமிலத்தை ஊற்றினாய், என் கனவுகளில் அல்ல. உன்னால் என் முகத்தை தான் சிதைக்க முடிந்தது, மீண்டெழுந்த என் புன்னகையை அல்ல. உன்னால் என் உடலைத்தான் எரிக்க முடிந்தது, என் ஆன்மாவை அல்ல. என் ஆன்மா உன்னை போன்றவர்களை எதிர்த்து போராடி கொண்டே இருக்கும் என்றார். ஒரு பெண்ணின் அடையாளம் அழகில் இல்லை, அவள் மன வலிமையில் தான் இருக்கிறது என்று நிரூபித்த அந்த பெண்ணின் ஆற்றல் பேராற்றலாக தோன்றவில்லையா? இதையெல்லாம் தாண்டி ஒரு நாட்டையே ஆளும் ஆற்றல் பெண்களுக்கு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ நாடுகள்ல எத்தனையோ சட்ட பொறுப்புகள்லயும் பெண்கள் இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணியை பத்தி தான் பேச போறேன். ஜெசிந்தா ஆட்ரன் நியூசிலாந்தின் பிரதமராக இருந்தவர். அவர் பிரதமரா இருக்கும் போது எத்தனை சவால்களை சந்திச்சாங்க தெரியுமா? முதலில் பயங்கரவாத தாக்குதல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று நம் பாரதி சொன்னது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட பயப்படாம அந்த தாக்குதலுக்கு எதிராக பல சட்ட மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அடுத்து இயற்கையும் அவங்க ஆற்றலை பார்க்க எரிமலையா அடிச்சது, அதையும் எதிர்த்து நின்னாங்க. அது மட்டுமா, கோமால இருந்த கோவிடும் அப்பதான் அங்க வந்தது. அப்ப நாட்டுக்கே ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்தாங்க. இதெல்லாம் நாட்டை சார்ந்தது. ஆனா வீட்டில் அவங்க ஒரு பச்சிளம் குழந்தைக்கு பாசம் காட்டும் ஒரு தாய். வீட்டையும் நாட்டையும் நாட்டு பிரச்சனையும் பிறந்த குழந்தையும் ஒரு சேர சரியாக பார்க்க முடிந்த அந்த பெண்ணின் ஆற்றல் பேராற்றலாக தோன்றவில்லையா? இது போன்ற எத்தனையோ போராட்டங்களையும் தாகங்களையும் தாண்டி பல பெண்கள் சாதிச்சுட்டு வராங்க. நான் சொன்ன எடுத்துக்காட்டு கடல்ல இருந்து எடுத்த மூன்று துளி நீர் தான். இன்னும் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ இடங்கள்ல சாதிச்சுட்டு வராங்க. ஏன் இந்த பட்டிமன்ற குழுவை எடுத்துக்கோங்க, புலவர் இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க, பாடகர் இருக்காங்க, பட்டிமன்ற தாரகை இருக்காங்க, தொழிலதிபர்கள் இருக்காங்க, கல்வியாளர்கள் இருக்காங்க, பொறியாளர்கள் இருக்கும். ஒரு சின்ன குழுக்குள்ளே இத்தனை சாதனை பெண்கள் இருக்கோம்னா இந்த உலகத்தை யோசிச்சு பாருங்க. வீட்டுல தொடங்கி விண்வெளி வரைக்கும் அவள் கால்படாத ஒரு இடத்தை சொல்ல முடியுமா? இலக்கிய பெண்கள் ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் அவர்களுடன் இருந்தவர்களும் அவர்களுக்கு அடுத்து வந்த பெண்களும் பெரும்பாலும் அங்கீகாரம் இல்லாமல் அடிமையாகத்தான் இருந்தார்கள். அதனால் தான் பாரதி பெண் விடுதலை புதுமை பெண் என பாடி சென்றான். பாரதிதாசனோ, பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீர்களோ, மண்ணுக்கு கேடாய் மதித்தீரே இப்பெண் இனத்தை என்று பாடி சென்றான். பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிக் கொண்டு புத்தகத்தை கொடுத்தால் போதும் என்று பெரியாரை அந்த சமூகம் சொல்ல வைத்தது. ஆனால் இன்று அப்படியா? ஒவ்வொரு பெண்களும் அவர்களின் திறமையை வெளிப்படுத்த பல வாய்ப்புகள் இருக்கிறது. நமது தாரகை இலக்கிய வட்டம் மாதிரி எத்தனை அமைப்புகள் எத்தனை நிறுவனங்கள் பெண்களை முன்னேற்றுவதே குறிக்கோளா கொண்டு இயங்கிட்டு இருக்கு. பெற்றோர்களை விட பிள்ளைகள் ஆற்றல் மிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். காரணம், பெற்றோரின் அனுபவத்தோடு அவர்கள் வளர்கிறார்கள். அது போலத்தான் இலக்கிய பெண்களின் சன்னதிகள் நாங்கள் நிச்சயம் அவர்களை விட பல மடங்கு ஆற்றல் மிக்கவர்களாகத்தான் இருப்போம். அது அவர்களுக்கும் மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும் என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். கிழக்கே சூரியனின் தீக்குழம்பாயிருப்போம், மேற்கே மேருவை தாங்கும் நிலமாயிருப்போம், தெற்கே தென்றல் காற்றாயிருப்போம், வடக்கே வானவெள்ளாயிருப்போம், ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாகவும் இருப்போம், ஐம்பூதங்களாகவும் இருப்போம், அனைவரையும் அன்பால் அரவணைப்போம் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை வானதி. அதாவது இவருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு எதிரணியினர் என்ன திருப்பி அடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சிறப்பான கருத்துக்கள். அதாவது இலக்கிய பெண்கள் வந்து விரல் விட்டு எண்ணிவிடும் அளவில் தான் இருக்கின்றார்கள். ஆனா இன்றைய பெண்கள் எடுத்துக்காங்க, நட்சத்திரம் போல எண்ணவே முடியாது எல்லா பெண்களும் சாதித்து வருகிறார்கள். ரொம்ப அழகா சொன்னாங்க. அதற்கு அவங்க எடுத்துக்கொண்டது மூன்றே மூன்று கதாபாத்திரங்கள் தான். அன்னை தெரசா அவர்களையும், அடுத்தது அமிழ வீச்சுக்கு இரையான லக்ஷ்மி அகர்வாலையும், நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா அவர்களையும் தான் எடுத்துக்கொண்டார்கள் தன்னுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக. அதாவது அன்னை தெரசா அவர்களுடைய அந்த தொண்டு ஊழியத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது ஒரு ஆங்கிலேயன் வந்து அவர் வந்து தன்னுடைய நிறுவனத்திற்காக தன்னுடைய ஆசிரமத்திற்காக நிதி உதவி கேட்டு செல்லும் பொழுது அவர் காலி உமிழ்ந்தானாம், தன்னுடைய கையை மடித்து விட்டிருந்தார். உமிழ்ந்தீங்கள், உமிழ்ந்தது எனக்கானது,
அவர்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்று கேட்டதும் அவனே ஒரு கணம் ஆடி போய்விட்டானாம். அப்படி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திய பெண்கள், அதாவது அன்பின் மூலம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திய பெண்கள் அன்னை பெண் அன்னை தெரசா என்று அழகாக சொல்லி சென்றார். அடுத்தது அமல வீச்சிற்கு இறையான லட்சுமி அவர்கள் அகர்வால் பற்றி சொல்லும் போது அந்த நெகிழியை உருகும் அளவிற்கு ரொம்ப வீரியமானதை கேட்கும் பொழுதே எனக்கு வந்து மயிர்கூச்சிருந்தது. அந்த பெண் எப்படி அலறி துடித்திருப்பாள், அன்றோடு தன் வாழ்க்கை முடிந்தது என்று அவள் நினைக்கவில்லை. அமில வீச்சுக்கு இறையான பெண்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதாக நீ வந்து என்னுடைய முகத்தை தான் எரித்தாள், என்னை கனவை எரிக்கவில்லை என்று வீடு கொண்டு எழுந்தால்தான் அவருடைய ஆற்றல் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதற்கு அடுத்து ஜெசிந்தா அவர்கள் நாட்டை பார்த்து கொள்ள வேண்டியது அவர் கடமையாக இருந்தாலும் வீட்டில் தன்னுடைய பச்சிலம் குழந்தையை காப்பதும் தன்னுடைய கடமை, அதையும் அவர் சரியாக நிறைவேற்றி கொரோனா காலகட்டத்தில் எவ்வாறு தன்னுடைய நாட்டிற்கு கவசமாக இருந்தார் என்பதையும் ரொம்ப அழகா சொன்னாங்க. கடைசியில முடிக்கும் போது வேற எங்கேயுமே போகல, தன்னுடைய அந்த நம்ம பட்டிமன்ற அரங்கையும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி எத்தனை ஆளுமைகள் இருக்கின்றீர்கள், இப்ப இதுதானே ஆற்றல் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிச்சிட்டது மிக சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் வானதி.